ஸ்ரீதமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் இந்த வீடியோ பதிவில் நாம் இரண்டாம் ஆண்டு நடைபெற உள்ள ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்க உள்ளோம் சாயா கிரகங்கள் என அழைக்கப்படும் ராகு கேது தான் எந்த ராசி மண்டலத்தில் இருக்கின்றதோ அந்த ராசி அதிபதியைப் போல செயல்படும் தன்மை கொண்டது ராகு இருக்கின்ற இடத்தில் இருந்து நேர் எதிராக ஏழாவது இடத்தில் கேது கிரகம் இருக்கும் இரண்டும் பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசி மண்டலத்தில் இருந்து மற்றொரு ராசி மண்டலத்திற்கு பயிற்சி அடைகின்றன ராகு கேதுக்கள் பொதுவாக பக்ரகதியில் பயிற்சி அடையும் தன்மை பெற்றவை இவைகள் வாக்கிய கணிதப்படி வருகின்ற மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி பதினேழாம் தேதி அன்று திங்கட்கிழமை மதியம் மூன்று இரண்டு மணி அளவில் பெயர்ச்சி அடைகின்றனர் அப்பொழுது ரிஷபத்தில் இருக்கும் ராகு பகவான் மேஷத்திற்கும் விருச்சகத்தில் இருக்கின்ற கேது பகவான் துலாத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றனர் அதேபோல் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு அளவில் பெயர்ச்சி அடைகின்றனர் அப்பொழுது ரிஷபத்தில் இருக்கும் ராகு பகவான் மேஷத்திற்கும் விருச்சகத்தில் இருக்கின்ற கேது பகவான் துலாத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றனர் இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட மாற்றங்கள் குறித்து பார்ப்போம் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மேஷத்திற்கு ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாத்திற்கு கேது பகவானும் பெயர்ச்சி அடைய உள்ளனர் இது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் என்றால் அது மிகையாகாது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிறு சிறு இடைஞ்சல்களுக்கு பின் வெற்றியில் முடியும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் உடல் வலிமை கூடும் வீரியம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் மாமியாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் என்றால் அது மிகையாகாது தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிய சொத்துக்களை வாங்குவதில் சிறு சிறு குழப்பம் ஏற்பட்டு மறையும் அண்டை அயலாருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சுப செலவுகள் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல விரும்பியவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆக மொத்தம் உங்கள் கும்பராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி ஆறு சதவிகிதம் நன்மைகளை நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க ஜீவ சமாதி வழிபாடு குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் பலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி